Hey guys, welcome to Anitha Sampath Vlogs. So, in this video, we will talk about hair is very thin. That is instant thick. For example, hair is thick. We will tell you remedies. Suppose you follow it. But, if you have a function, you will have an immediate office. You will have a thick hair look. And the time being, we will talk about thick hair. And now, I am ready. I am very bored. So, in this video, Also, வந்து ஆல்ரெடி நீங்க கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க saree look வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சோ என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து saree கட்டறேன் and இந்த saree வந்து என்னோட மறுவீடு டைம்ல விருந்து வைக்கும்போது என்னோட நாத்தனார் வந்து எனக்கு gift பண்ண saree அதுக்கு அப்புறமா இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்த ஒரு chain இது கமல் வந்து எனக்கு பிக் பாஸ் டைம்ல எனக்கு ஸ்பான்சர் பண்ண கமல் சோ இது எல்லாமே எனக்கு வந்து ஸ்பான்சரான dress தான் maximum enterக்கு எல்லா sareesமே இந்த மாதிரி gift-ஆ வந்தது இல்லனா இன்ஸ்டாகிராம்ல வந்தது இப்படி தான் இருக்கு ஒரு 95% ஆல்ரெடி என்னோட saree collection வீடியோல சொல்லிருப்பேன் அதோட லிங்க் நான் கீழ And now we will talk about the video. First, we will talk about the maximum number of girls who have a pinnal habit. And ரெண்டு கையையும் வச்சு அந்த ஜடையை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்க பிரிச்சு விடுறது மூலமா கூட அந்த ஹேர் வந்து நல்லா பார்க்கிறதுக்கு ரொம்ப திக்கான ஒரு ஹேர் மாதிரி தெரியும் ஆல்சோ ஸ்ட்ரைட்னிங் இந்த மாதிரி எதுவும் பண்ணாம பின்னும்போது மட்டும் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர காய வச்சிட்டு பின்னும்போது இன்னுமே ஹேர் பார்க்கிறதுக்கு திக்கரா தெரியும் and கீழ இருக்க அந்த இடத்தை கூட நீங்க கொஞ்சம் பேக்கோ மாதிரி நீங்க கையிலே பண்ணும்போது அந்த கீழ இருக்கிற டவுன் பார்ட் கூட பார்க்கிறதுக்கு கொஞ்சம் திக்கா தெரியும் பின்னலுக்கு அப்புறமா மேஜரா நம்ம யூஸ் பண்ற ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து போனிடெயில் அதுவும் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப thin ஹேரா இருக்குன்னு சோ போனிடெயில் போட்டு உங்க ஹேர் எப்படி திக்கரா கட்டலாம் அப்படினா டபுள் போனிடெயில் அப்படிங்கற ஒரு process யூஸ் பண்ணனும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போனிடெயில் போட்டுருங்க கீழ ஒரு போனிடெயில் போட்டுருங்க லாஸ்டா அந்த ரெண்டு போனிடெயில நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்படி மேல ஒன்னு கீழ ஒன்னு போடுறது மூலமா ஹேர் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப திக்கா தெரியும் இதுல இன்னொன்னு இருக்கு இந்த மாதிரி டபுள் போனிடெயில் போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் ஹேர கொஞ்சம் விட்டுட்டு லாஸ்டா அத பேக் அப் பண்ணி நீங்க பின்னாடி வந்து ஒரு ஹேர் பின் போட்டுட்டு அப்படியே விட்டுறணும் அதோட சேர்த்து ரப்பர் பேண்ட் போட கூடாது இப்படி பண்ணும்போது கூட ஹேர் பார்க்கிறதுக்கு திக்கா தெரியும் and டபுள் போனிடெயில் போடும்போது மேல இருக்க போனிடெயிலோட அடிபாகத்துலயும் கீழ இருக்க போனிடெயிலோட மேல் லேயர்லயும் நீங்க வந்து பேக் அப் பண்ணிக்கலாம் சோ ரெண்டு பேக் அப் இருக்கிறதுனால உள்ள வந்து ஏதோ ஒரு பெரிய ஸ்டஃபிங் வச்ச மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஹேர் தின்னா இருக்கிறதுக்கு மூணு ரீசன் இருக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேர் கேர் ஹேரை வந்து நீங்கள் ப்ராப்பராக கேர் பண்ணிக்கணும் ஹேரை வந்து வெட்டாக இருக்கும் போது துவட்டக்கூடாது ப்ராப்பராக அதை வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் ப்ராப்பராக ஆயில் வச்சு ப்ராப்பராக நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து சப்போஸ் அது வந்து ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும் மூணாவது விஷயம் இன்டேக் அதாவது அயன் ரிச் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட ஹேர் வந்து நல்லாவே ஈஸியாக க்ரோத் ஆகும் எந்தெந்த ஃபுட்லலாம் நல்ல அயன் கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் நெல்லிக்காய் கருவேப்பிலை டேட்ஸ் இதெல்லாம் எந்தெந்த ஃபார்ம்லலாம் எடுத்துக்க முடியுமோ அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் நான் இப்போது ஒரு ஹேர் க்ரோத்துக்கான கம்மிஸ் கூட எடுத்துகிட்ருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னன்னா பாடிவைஸோட மல்டி விட்டமின் ஹேர் கம்மிஸ் ஃபார் ஹேர் க்ரோத் வித் பயோட்டின் இதில் இருக்கக்கூடிய பயோட்டின் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் ஹேருக்கு கொடுத்து உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாக நல்லா திக்கரா ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது 100% வெஜிடேரியன் ஜெலட்டின் ஃப்ரீ சுகர் ஃப்ரீ இந்த கம்மிஸ் வந்து ஒரு கேண்டி மாதிரியும் சொல்லலாம் இதில் விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்கு அண்ட் விட்டமின் இ இருக்கு ஜிங்கும் இருக்கு இது எல்லாமே வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டெசர்ட் சாப்பிடுவோம்ல அதுக்கு பதிலாக இந்த கேண்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கம்மிஸ் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இதோட பெஸ்ட் திங் என்னன்னா எந்த என்விரான்மெண்ட்ல வேணால் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் லைக் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும் அப்படின்னா கூட ஒரு சுவிங்கம் போடுற மாதிரி போட்டுக்கலாம் சுவிங்கம் கூட எங்கே துப்புறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க பட் இதில் அந்த பிரச்சனையும் கிடையாது ஜஸ்ட் இது ஒரு கேண்டி நல்ல ஸ்வீட்டான கேண்டி ஆனால் சுகர் ஃப்ரீ கேண்டி செம டேஸ்டாக இருக்கு ஸோ நான் சாப்பிட்ற இந்த கம்மிஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் சாப்பிடும்போது நினச்சேன் ஹேர் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சாக்லேட் ஒரு கேண்டி வந்து ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த ஹேர் ஹெல்த் கம்மிஸ் மூலமாக வெல்னஸ் மேட் ஈஸி ஃபார் விமன் ஹேர் லாஸ் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் பாடி வைஸோட டாக்டர்ஸை ஈஸியாக கன்சல்ட் பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் சொல்யூஷன் கேட்டுக்கலாம் அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த பாடி வைஸ் கம்மிஸை கண்டினியூஸாக 3 months நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இதோட ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கம்மிஸ் வாங்குறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு Anitha20 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃபரும் கிடைக்கும் அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு 20% வந்து கேஷ்பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஹேக்
டபுள் போனிடெயில் இல்லாமல் சிங்கிள் போனிடெயிலே எப்படி வந்து திக்கராக காட்டலான்னு பார்க்கலாம். ஸோ சிங்கிள் போனிடெயில் போடுறீங்கன்னா அந்த நடுவில் இருக்க ஹேரை வந்து நீங்கள் கைவிட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு அந்த மிடில் லேயரில் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதை நல்லா நீங்கள் வந்து பேக் கோம் பண்ணிக்கலாம். ஸோ டாப்லையும் கொஞ்சம் பேக் கோம் பண்ணும், அடியிலையும் பேக் கோம் பண்ணும். ஸோ ரெண்டு பக்கமும் பண்ணதுக்கப்புறமா அந்த இடமும் ஒரு ஸ்டஃபிங் வச்ச மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்கும். அப்புறமா அந்த மேலே இருக்க முடிய கீழே போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக வாரி விட்டுறணும். இப்படி பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து பார்க்கறதுக்கு திக்காக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு மெத்தடு, ஆனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் டெய்லி ட்ரை பண்ண வேணாம். அப்படி நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணணுன்ற சிச்சுவேஷன் வந்ததுன்னா ரொம்ப மைல்டாக பண்ணுங்க, அதுதான் பேக் கோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக் கோம் பண்ணுறதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது, எல்லாரும் இப்படி தானே வருவாங்க என்ன ரிவர்ஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் பேக் கோம் பண்ணும்போது வர அந்த ஒரு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கிறதுனால நானுமே வந்து எங்கேயாவது வெளியே போனோம்னா பேக் கோம்லாம் பண்ணுறேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேக் கோம் பண்ணுவேன், ரொம்ப லைட்டாக பண்ணுவேன். அடிப்பாகத்தில் மட்டும் வச்சு நல்லா பேக் கோம் பண்ணாமல் நல்லா அந்த ஹேரை டாப் வரைக்கும் தூக்கிட்டு 1, 2, 3, 4 நீங்கள் 4 வாட்டி லைட்டாக பேக் கோம் பண்ணாலே போதும். ஸோ இப்படி பண்ணும்போது பிரிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஹேர் வந்துடும். நீங்கள் வந்து சீப்பை வச்சு வாரி பிரிக்காமல் வெறும் விரலை வச்சு எடுத்து எடுத்து விட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். சப்போஸ் எனக்கு பேக் கோம் பண்ண விருப்பம் இல்லை, அப்படி இல்லைனா பேக் கோம் பண்ணுறது கூட ஹேர் இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணி கூட உங்களால் ஹேரை வந்து திக்காக காட்ட முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பேக் கோம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஹேரை மொத்தமாக கொத்தாக பிடிச்சிக்கிட்டு அதை ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு புஷ் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக ஒரு ஹேர் பின் போட்டுருங்க. அதுவும் பார்க்குறதுக்கு பேக் கோம் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ஹேரும் திக்காக இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் மெத்தட் கிரிம்பிங். கிரிம்பிங்க்கு உங்ககிட்ட ஒரு கிரிம்பர் மிஷின் இருக்கணும். இதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு சின்ன சின்ன கிரிம்பர்ஸ் வந்து விற்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஆன்லைன் சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இந்த ஒரு ரெண்டு விரல் எவ்வளோ சைஸ் இருக்குது, இவ்வளோ தின்னாக இருக்கும் அந்த கிரிம்பர், பார்க்குறதுக்கு இத்தினோண்டு இவ்வளோ ஷார்ட்டு தான் இருக்கும், அந்த மாதிரி கிரிம்பர்ஸ்லாம் இருக்குது. அது வந்து உங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும், 1000 ருபீஸ்க்குள்ளே வாங்கிட முடியும். நல்ல கிரிம்பர்ஸ் வந்து 4000, 6000 அப்படின்னு எல்லா ரேஞ்சஸ்லையும் இருக்குது. இந்த கிரிம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் பேனெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், உள்ளே பார்க்குறதுக்கு கிரில் பண்ணுற மாதிரி நீட் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஹீட் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ஜிக்ஸாக் ஆகும் எல்லா ஹேரும். ஸோ மொத்த ஹேரும் ஜிக்ஸாக் ஆகிறதுனால நார்மலாக ஸ்ட்ரைட் பண்ண ஹேரை விட இந்த கிரிம் பண்ண ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்பவே திக்கராக தெரியும். நல்லா அந்த கிரிம்பரை அழுத்துனீங்கன்னா நல்ல திக்னஸ் வரும், இல்லை எனக்கு மைல்டாக போகுதுன்னா நீங்கள் லைட்டாக வச்சு அழுத்தணும். ஸோ ரெண்டுலையுமே ஒரு சூப்பரான டெக்ஸ்சர், சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சைடை நான் வந்து கிரிம்பே பண்ணாமல் ஃப்ளாட்டாக வச்சுருக்கேன், அண்ட் இன்னொரு சைடை நான் கிரிம் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே ரெண்டு பக்கத்தில் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத உங்களால் பார்க்க முடியும். கிரிம்பும் பண்ணி பேக்கோமும் பண்ணிங்கன்னா இன்னும் ஹேர் வந்து ரொம்பவே திக்கா தெரியும். நெக்ஸ்ட் ஹேக் நீங்க என்ன பண்ணலாம்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. 500-600 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அதெல்லாம் வந்து சிந்தெட்டிக் ஹேர் எக்ஸ்டென்ஷனா இருக்கும். ஒரிஜினல் வாங்கணும்னா நல்ல காஸ்ட்லியா இருக்கும், அது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு 500-600 ரேஞ்சஸ்ல ஹேர் எக்ஸ்டென்ஷன் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதை வந்து உங்களால ஒரு 3-4 வாட்டி கூட யூஸ் பண்ண முடியும். போனிடெயில் ஹேர் எக்ஸ்டென்ஷன் தனியா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க ஹேரை வந்து ஃப்ரண்ட்ல பேக் கோம் பண்ணிட்டு ஒரு போனிடெயில் போட்டுட்டு பின்னாடி இருக்க போனிடெயில கொண்ட போட்டுருங்க. கிளிப்பு மாதிரியே வந்து அந்த போனிடெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து விற்கும், பெரிய ஹேராக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். மேலே வந்து ஒரு கிளிப்பு வச்சுருப்பாங்க, கிளச் கிளிப் வச்சுருப்பாங்க, அந்த கிளச் கிளிப் எடுத்து உங்கள் கொண்ட மேலே சொருகிட்டால் போதும், பார்க்குறதுக்கு உங்கள் போனிடெயில் மாதிரியே இருக்கும். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு பெரிய பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் போகலாம். இதிலே வந்து நார்மலாக ஸ்ட்ரெயிட் கட்டு, யூ கட்டு, வி கட்டு, லேயர்ட் கட்டு, இந்த மாதிரி நிறைய கட்டில் வந்து விற்குது, ஃபெதர் கட் கூட விற்குது, அந்த மாதிரியான போனிடெயில்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொன்று ஃப்ரீ ஹேர்லேயே வந்து கேர்ள்ஸ், அதாவது வேறு வேறு கேர்ள்ஸ், குட்டி குட்டி கேர்ள்ஸ், பெரிய பெரிய கேர்ள்ஸ், இல்லை வேவியான கேர்ள்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் விற்கிறாங்க. எல்லாமே 500-600 ரூபாய் அதிகபட்சம், அதுக்கு மேலே ரொம்ப இருக்காது. ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஹேரோட பேக் சைடை ரெண்டாக பிரிச்சுக்கணும், மிடில் வந்து அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே ஹேரை வச்சு அதை மறைச்சிடணும். மேலே எவ்வளோ ஹேரை நீங்கள் மறைச்சிங்களோ அந்த ஹேரை மட்டும் உள்ளே வச்ச ஹேர் என்ன ஒரு டெக்ஸ்சரில் இருக்கோ அந்த டெக்ஸ்சராக மாற்றிக்கணும். லைக் குட்டி கேர்ள்ஸாக இருந்தால் உங்கள் மேலே நீங்கள் மூடின அந்த கொஞ்சம் ஹேரில் வந்து நீங்கள் குட்டி கேர்ள்ஸ் போட்டுக்கலாம், இல்லை வேவியாக இருந்தால் அதையும் நீங்கள் வேவியாக பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய ஹேர் வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும்னா நீங்கள் உள்ளே வைக்கிற ஹேர் எக்ஸ்டென்ஷனையும் ஸ்ட்ரைட் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு வேலையே கிடையாது, ஜஸ்ட்டு ஹேரை பிரிச்சுட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு முடியை வந்து முடிட போகிறீங்க. பின்னல் பண்ணும்போது உங்கள் பின்னல் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்குது, எனக்கு வந்து இப்படி இழுத்து விட்டால் கூட வர அளவுக்கு என்கிட்ட முடி இல்லைன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வெறும் ஸ்ட்ரைட் ஹேர் எக்ஸ்டென்ஷன், அதாவது எந்த கேர்ள்ஸ் இல்லாமல் நீட்டான ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் விற்பாங்க. அதை கொஞ்சம் லென்த்தியாக வாங்கிட்டு உங்களோட ஹேரை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
வரும். அதுக்கப்புறமா ஹேரை ஃபுல்லாக முன்னாடி போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனும் சேர்த்து உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வந்துடும். அந்த எக்ஸ்டென்ஷனோட சேர்த்து நீங்கள் உங்களோட தலையை பின்னணும். உங்கள் முடி இவ்வளோ தான் இருக்கும், ஒல்லியாக இருக்கும், ஆனால் நீங்கள் உள்ளே சொருகியிருக்க எக்ஸ்டென்ஷன் திக்காக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஸோ உங்களோட பின்னல் வந்து நல்லா இவ்வளோ தூரத்துக்கு வரும். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஹேர் கட், உங்கள் ஹேரை வந்து ஹேர் கட் மூலமாக கூட திக்காக காட்டலாம். சில இடத்துல வந்து வால்யூமினஸ் லேயர்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹேர் கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஹேர் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் பார்க்கறதுக்கு திக்காக தெரியும். அதில் வந்து உங்களோட ஆக்சுவலாக உங்களோட முடியை வந்து அவங்க எடுத்துருவாங்க தான், லேயர் லேயராக கட் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க. பட் ஒரு ஒரு லேயரும் கேர்ள் பண்ணி கேர்ள் பண்ணி விடுவாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஹேர் ரொம்ப வால்யூமினஸாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், பார்லர்லேருந்து வெளியே வரும்போது அவங்க ஹேரை பயங்கரமாக செட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க திக்காக தெரியும். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வந்து சப்போஸ் தலை குளிக்கிறீங்கன்னா பழக பழக உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு இன்னும் முன்னாடி இருந்த விட கொஞ்சம் ஒல்லியாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது நீங்கள் வந்து திரும்பியும் ஒரு ட்ரையர் அண்ட் ரோல் கோம் வச்சோ இல்லை ஸ்ட்ரைட்னர் வச்சோ இல்லை கர்லர் வச்சோ கர்ல் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் ஹேர் வந்து வால்யூமினஸாக தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, வால்யூமினஸ் லேயர்டு ஹேர் கட் பண்ணும்போது ஒரு ஒரு வாட்டியும் உங்கள் ஹேர் திக்காக தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் கர்ல் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நான் சொன்ன ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பாடி வைஸோட கம்மிஸ் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பை பாய்.